Assalamualaikum everyone. Welcome back to my channel. Cake with Chanu. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்றைய நாள் இந்த வீடியோவில் ரமதான் ஸ்பெஷலாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒன் போட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டைமை குறைக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், அதே நேரம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் இதுக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் இதை மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஸ்பூனில் நம்ம ஃபுல்லாகவே அள்ளி எடுத்துடக்கூடாது, இந்த ஸ்பூனை மட்டத்துக்கு எடுங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பெருஞ்சீரகமும் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் இதை மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் அந்த பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வைக்கிறேன். அண்ட் இதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். அதை மாதிரி ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் 3 காஞ்ச குச்சிக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். நான் எடுத்திருந்த காஞ்ச குச்சிக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பாக, அதே நேரம் நல்ல பெருசாகவும் இருக்குது. ஸோ பெருசாகவே தான் நான் காஞ்ச குச்சிக்காவும் எடுத்திருந்தேன். அண்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வீட்டில் சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி சேர்க்கலாம், இருந்தாலும் புழுங்கல் அரிசி சேர்க்குறீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதோட நம்ம வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா லேசாக பொன்னிறம் வரும் மட்டும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்திருந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இப்போ வறுபட்டு வந்துட்டு, நம்ம அதில் சேர்த்திருந்த அந்த கருவேப்பிலையை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அது குயிக்காக இதை மாதிரி உடையணும். ஸோ இந்த மாதிரி வந்தாலே அதெல்லாம் வறுபட்டுன்னு அர்த்தம். இது நம்ம நல்லா சூடாறினதும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஃபைனாக நம்ம இதை பவுடர் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கடைகளில் கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான மசாலா இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி எடுக்கும் போது அது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதில் வந்து சேர்க்க மாட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து மீன் கறிகள்லாம் ரெடி பண்ணும்போது கொஞ்சத்தை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரைஸுக்கு தேவையான புளியை நான் வந்து ஊற வைக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணுறேன். நம்ம அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷன் இதுக்கடையில் செஞ்சிடலாம். புளியை வந்து லேசாக தண்ணியில் கரைச்சிட்டு வைங்க. அதை வந்து நல்லா ஊறி வந்ததும் நம்ம வந்து ரைஸில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு பொட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு கொஞ்சம் பெரிய சட்டியை எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து கீயும் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான ஸ்பைசஸும் சேர்த்துக்கொள்ளலாம். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். அதை மாதிரி ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இதோட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போது நல்லாவே கையால் அதை பிரித்து விட்டுட்டு சேருங்க. அப்போ தான் குயிக்காக வதங்கி வரும். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிலை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கலாம், அதோட வந்து கொஞ்சமாக ரம்பையும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன். லேசாக இது வதங்கி வரட்டும். இதோட நம்ம சேர்த்திருந்த வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் வரணும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணியெல்லாம் எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்ல அந்த ஒரு கோல்டன் கலர் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதே கலரில் இந்த வெங்காயம் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டோன்னா நம்ம வதக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு, இதை விட இன்னும் கொஞ்சம் கூட கலராகி வரட்டும். நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப குயிக்காகவே ஃப்ரை ஆகி வந்துடும். இனி நம்ம இதில் வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு பெரிய தக்காளி இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். இதோட ஒரு பெரிய பச்சை கொச்சிக்காவை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஆல்ரெடி அந்த மசாலாலையும் கொஞ்சமாக உரப்பு சேர்த்துருக்கிறேன். அந்த அதை மாதிரி இதுலையும் கொஞ்சமாக உரப்பு சேர்ப்பேன். அதனால தான் நான் வந்து கொச்சிக்காவை கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு தக்காளி பழம் மசிஞ்சு வரும் மட்டும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
சரியாக 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கண்டா, இதை மாதிரி நீங்கள் அந்த ஸ்பூனால் மசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுமே நம்ம வந்து மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசிஞ்சு வந்தால் தான் இந்த கிரேவி வந்து நல்ல திக்னஸாக இருக்கும், அதே நேரம் இந்த ரைஸுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறேன் இந்த ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தக்காளி பழம் முதல்ல வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கொள்ளலாம். நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து நல்லாவே இதை மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆரம்பத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் இதை வந்து ஊற வச்சுருந்தேன். அண்ட் இதோட இப்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நல்லாவே கரைச்சிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ புளி சேர்த்துட்டு நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விட்டு லேசாக நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை மூடி வச்சு 1 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த புளி தண்ணி இதை மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இனி நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ உப்பு கரைஞ்சி வரும் மட்டும் நான் அதை லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கொள்ளலாம். நம்ம வந்து ஆரம்பத்தில் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மசாலா வந்து இந்த ரைஸுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து சீ ஃபுட் ரைஸுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டாக கூட இதை வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு மசாலா. நீங்கள் வந்து கடைகளில் கூட இந்த மாதிரி ஒரு வாசனையான மசாலா எடுக்க மாட்டீங்க. ஸோ இப்போ இது நல்லா வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம். ஜஸ்ட் இந்த கலருக்காகவும் உரைப்புக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ தனித்தூள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, நல்ல அந்த டார்க்கான சில்லி பவுடர். ஸோ அதுதான் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், நல்ல எண்ணெய் திரண்டு இந்த கிரேவி வந்து பர்ஃபெக்டாக ரெடியாகிருக்கு. இப்போ இதில் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவா சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இந்த ரைஸை கனவா வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ கனவா அப்படின்றதுனால இந்த ரைஸ் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த ரைஸுக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவு கனவாவை க்ளீன் பண்ணி தலையோடு தான் சேர்த்துருக்கிறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணலாம், அந்த மாதிரி இதில் எப்படி தனியாக கறி சமைக்கலாம் அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கனவா வந்து அவியறதுக்கு அதிகமான நேரம் எடுக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கிரேவி நல்ல எண்ணெய் திரண்டு இதை மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மாவே இதை சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து இதுக்குள்ள ரைஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு அரிசியை கழுவி சேர்த்துக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாங்கள் சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். இதை வந்து நீங்கள் சீரக சம்பா, கீரி சம்பா அரிசியிலெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கிரேவியோட அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம். அரிசி வந்து வார அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவு அரிசின்றதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால 2 கப் அப்படின்றதுனால 3 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரும். அதனால கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து தேங்காய் பால் வச்சிருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கூடுதலாக வச்சிருக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது இதை மாதிரி அந்த பால் எல்லாம் வத்தி வரும் இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வார்மில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரைஸ் குக் ஆனதும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கனவா கிடைக்கல அப்படின்னா ரால் கூட இதில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணியிருந்த அந்த கனவாக்குள்ளேலாம் இந்த அரிசி போயிட்டு நல்லா குக் ஆகி அதுக்குள்ளேயும் அந்த சோறெல்லாம் இருக்கும். ஸோ மசாலாவோட அந்த சோறெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த கனவாவோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் 1 பாட் ரைஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். லேசான புளிப்போட நம்மளோட ஹோம்மேட் மசாலாட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும் இந்த சோறில். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சர்வ் பண்ணும்போது இதை மாதிரி சின்ன சின்னதாக அந்த கனவாவை பீசஸாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சின்ன பீஸ் லெட்டிவ்ஸும் வச்சு 2 டொமேட்டோ வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் நிறைய யூனிக்கான புதிய ரெசிபிஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.